புதையலும் விவசாயியும். ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஒரு செம குட்டி கதை சொல்ல போறேன். அதுவும் நம்ம ஊர் வேலு அண்ணாச்சி பத்திய கதை. வேலு அண்ணா ஒரு மாஸ் விவசாயி. காலையிலிருந்து இரவு வரை வயலில் அடிச்சு பிடிச்சு உழைப்பாரு. ஆனாலும் அவருக்கு கடன் அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் அவர் வயல்ல வேலை பார்க்கும்போது மண்ணுல புதைஞ்சு கிடந்த ஒரு பானைய கண்டுபிடிச்சாரு. அந்த பானைய தோண்டி எடுத்து பார்த்தப்ப அதுல தங்க நாணயங்கள் கொட்டி கிடந்துச்சு. வேலு செம ஹாப்பி ஆனாரு. இதுல இருந்து ஒரு சில நாணயங்களை வச்சு நம்ம கடன் எல்லாம் அடைச்சுக்கலாம், அப்புறம் என்ன வாழ்க்கையே மாறிடும் ஆசைப்பட்டாரு. வீட்டுக்கு பானைய எடுத்துக்கிட்டு போய் அவரோட மனைவி கங்கா கிட்ட நடந்ததை எல்லாம் சொன்னாரு. இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம், நாம வச்சுக்க கூடாது, கிராம தலைவரிடம் போய் கொடுத்துடலாம் கங்கா சொன்னாங்க. ஆனா நமக்கு கடன் நிறைய இருக்கு, இத வச்சு கடனை அடைக்கலாம் வேலு சொன்னாரு. கடனை உழைச்சி அடைச்சுக்கலாம், இந்த பணம் நமக்கு வேணாம் கங்கா சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வேலுவும் கங்காவும் அந்த பானைய தலைவர்கிட்ட காட்டி நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. தலைவர் வேலுவோட உண்மை பேச்சை கேட்டு பாராட்டினாரு. வேலுக்கு சில தங்க நாணயங்களையும் வரிவிலக்கும் கிடைக்க ஏற்பாடு பண்ணாரு. கடைசியில வேலு அண்ணாச்சி பானையை இழந்தாலும் உண்மையும் நேர்மையும் காட்டியதால அதுக்கு விலையில்லா புகழும் செல்வமும் கிடைச்சது. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையும் நேர்மையும் வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதவை. அடுத்த கதையில சந்திப்போம்.